வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நிகழ்த்தவில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சரியான உடை அந்த பகுதியை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய கணக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறுன்னு கேட்டிருக்கான். இப்போ நான் நம்மளே சொல்லியிருக்கேன், ஓகேவா? நிகழ்தகவையோட மதிப்பு, அதிகபட்ச மதிப்பு எவ்வளோ? ஒன்றுங்களா? அதிகபட்ச மதிப்பு எவ்வளவு? ஒன்று. அது எப்படி சார் ஒன்றுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நடக்கிறதையும் ஓகேவா நடக்காததையும் கூட்டணும் அப்படின்னா என்னது? ஒன்று. நடக்கும் அப்படின்னா அதோட மதிப்பு ஒன்று, நடக்காத அப்படின்னா ஜீரோ. இது ரெண்டையும் கூட்டினா ஒன்று. ஸோ அப்போ நிகழ்த்தவோட மதிப்பு ஜீரோலேருந்து ஓகேவா ஒன்று உள்ளார தான் இருக்கும். அது இதுதான் அதோட எல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒன்றை விட்டு இங்கே பாருங்களேன், ஜீரோலேருந்து ஓகேங்களா, ஜீரோலேருந்து ஒன்று உள்ளார. ஸோ இப்போ இது கரெக்டு. அதேமாரி ஜீரோ வரும், நடக்கிறதையும் நடக்காதையும் கூட்டினா எவ்வளோ? ஒன்று. ஸோ இப்போ இதுவும் வரும். ஸோ அப்போ இதுதான் தப்பு. ஏன் அப்படின்னா ஒன்றை விட அதிகமாக இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ஒன்றுன்னு போட்டிருக்கான். ஒன்றை விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நிகழ்த்தவில் இது நடக்காது. ஸோ இப்போ இது தப்பு, புரியுங்களா? ரைட். ஸோ இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், பி சிவப்பு, கியூ நீளம், ஆர் பச்சை, ஓகேவா நிற கூழாங்கற்கள் உள்ளன. ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு கூழாங்கற்கள் எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். மொத்தம் எவ்வளோ அப்படின்னா பி கியூ ஆர் இதானே மொத்தம். பி சிவப்பு பந்து, கியூ வந்து நீல பந்து, ஆர் பச்சை பந்து. ஸோ மொத்தம் இதுதான். அதுலேருந்து சிவப்பு பந்து, ஸோ சிவப்பு பந்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட நிகழ்தகவு. ஸோ அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னா, இங்கே ஆப்ஷன் செகண்ட்லே இருக்குது, ஓகேவா? பி தான் ஆப்ஷன் ரைட், புரியுங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், ஒரு புத்தகத்திலேருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்க எண்களின் ஒன்றாம் இலக்கம் இடமதிப்பானது ஏழை விட குறைவாக இருக்கணும். அதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம புத்தகத்தில் வைங்களா ஒன்றாம் இலக்கம், அப்போ என்னென்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் ஒன்றாம் இலக்கத்தில் வரக்கூடிய எண்கள், புரியுங்களா? ரைட். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 2 4 6 8 10 நம்பர் இருக்குது. எத்தனை நம்பர் இருக்குது? 10, புரியுங்களா? ரைட். இதில் அவன் என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா, ஓகேங்களா ஒன்றாம் இலக்கத்தில் ஏழை விட குறைவாக இருக்கக்கூடிய நம்பர் எத்தனைங்கிறான். ஸோ இப்போ ஏழுன்னா இது வராது, ஓகேங்களா? அதாவது ஏழை விட குறைவாக இருக்கிறது இது தான் வரும், ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 நம்பர். 10 நம்பர் இருந்தாலும் 3 நம்பரும் வராது, ஏன்னா ஏழை விட குறைவாக இருக்கக்கூடிய நம்பரை தான் எடுக்க சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இது வராது. ஸோ நமக்கான ஆன்சரு 7/8 எங்கே இருக்குது? ஆப்ஷன் செகண்ட்ஸில் இருக்குது, புரியுங்களா? ரைட். அடுத்த பாருங்கள், ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு, புரியுங்களா, x/3. கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு பார்த்திங்கன்னா அப்படின்னா 2/3. ஸோ இப்போ இது கிடைக்கிறது, இது கிடைக்காது. அப்போ மொத்த வேலை என்ன அப்படின்னா 3 தான், ஓகேங்களா? 3ல் 2 கிடைக்கலை. அப்போ யார், 1 தானே கிடைக்கும், ரைட்? ஏன்னா இது தான் மொத்த வேலை. ஸோ அப்போ 3ல் 2 கிடைக்கல அப்படின்னா மீதி அவ்வளோ 1 தான் கிடைக்கும். கிடைக்கிறதும் கிடைக்காதையும் கூட்டினா மொத்தம் கிடைச்சிடும். ஸோ அப்போ நமக்கான எக்ஸோட வேலை, எக்ஸுக்கு வேலை யார் இருக்கணும்? 1 இருக்கணும். ஸோ ஆப்ஷனு பி ரைட்டு, புரியுங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த கணக்கு பாருங்கள், அடுத்தது 13வது கணக்கு புத்தகத்தில் உள்ளது. கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டாள். அவள் மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா 1/9. ஏனெனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான், ஓகேவா? ரைட். மொத்தம் எத்தனை சீட்டு? 135 சீட்டு, ரைட். 135 சீட்டில் ஓகேவா அவள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எவ்வளவு? 1/9. ஸோ அவ்வளோதான். 135ல் 1/5 எவ்வளோன்னு கேட்பேன். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 1/9 மீதி எவ்வளவு? 4 5 9 45. ஸோ அப்போ 15 1 பிறகுன்னா 15. ஸோ அப்போ வாங்கிய சீட்டுகள் எண்ணிக்கை எவ்வளவு? 15. ஸோ ஆப்ஷனு ஓகேவா சி தான் ரைட், அதாவது 15 தான் ரைட்டு, புரியுங்களா? ரைட். ஸோ இப்போ வாங்க அடுத்த கணக்கு, 14வது கணக்கு. 14வது கணக்கில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆங்கில எழுத்துக்கள் ஏயிலிருந்து இசட்டிலிருந்து, ஓகே, ஏயிலிருந்து இசட் இருந்து ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையே தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து
எக்ஸுக்கு முந்திய எழுத்துக்களில் ஒன்றாக எக்ஸுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏயிலிருந்து ஏபி ஐயோ எக்ஸு ஒய்யு இசட் இப்போ மொத்தம் எத்தனை எழுத்து 26 எழுத்து 26ல் அவன் எதை சூஸ் பண்ணால் எஸ்ஸுக்கு முந்திய எழுத்துக்கள் ஒன்றாக இருப்பது எக்ஸுக்கு முன்னாடி இந்த நம்பர் தான் வரணுங்கிறான் ஸோ அப்போ இந்த மூணு கண்டிப்பாக என்ன பண்ணாது வராது ஸோ 26ல் மூணு வராது அப்போ மீதி எவ்வளோ 23 எழுத்து வரும் மீதி எத்தனை எழுத்து வரும் 23 ஸோ நமக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் என்னது இங்கே 3 தான் ஓகேங்களா 23/26 அவ்வளோதான் முடித்தோம் ஓகேங்களா ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம குரூப் 4 குரூப் 2 பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்க இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது புரியுங்களா ஸோ இப்போ அடுத்த கணக்கு 15 கணக்கு ஒரு பணப்பையில் 2000 நோட்டுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஓகேங்களா 2000 நோட்டுகள் 10 இருக்குது ஓகேங்களா 2000 நோட்டுகள் 10 இருக்குது அடுத்தது 500 நோட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா 15 இருக்குது ஓகேவா இது எண்ணிக்கை இது என்னது எண்ணிக்கை இது ரூபாய் நோட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 200 நோட்டு 25 இருக்குங்கிறான் 200 நோட்டு எவ்வளோ இருக்குது 25 ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா இதில் 30-40-50 நோட்டு இருக்குது எத்தனை நோட்டு இருக்குது 50 நோட்டு இருக்குது இப்போ அவன் என்ன யோசிச்சு கேட்குறான் அப்படின்னா அந்த நோட்டு 500 நோட்டாகவோ என்னது 500 நோட்டாகவோ ஸோ இப்போ முதல் கேள்வி மொத்தம் 50 நோட்டில் 500 நோட்டு எத்தனை இருக்குதுன்னு கேட்குறான் ஓகேவா 500 நோட்டு இங்கே கொடுத்துருக்கான் ஓகே ரைட் 50 நோட்டு கிடையாது இங்கே கொடுத்துருக்காங்க 500 நோட்டு 15 ஓகேங்களா ஸோ அப்போ 500 நோட்டு எத்தனை இருக்குங்கிறான் 15 ஸோ அப்போ 50 15 ஸோ அப்போ அல்லதுன்னா ப்ளஸ்ஸு ரைட் ஸோ 50 நோட்டில் 200 நோட்டு எத்தனை இருக்குது 25 ஸோ இதுக்கு எங்கிட்ட என்னது காமனா ரைட் ஸோ 500 நோட்லேயும் 200 நோட்லேயும் காமனாக ஏதாச்சும் நம்பர் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஸோ இல்லை அப்படின்னா என்னது 0 அன்றைக்கே சொல்லுங்கள் இது வந்து என்ன நிகழ்ச்சி 1:1 விளக்கும் நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கோம் ஏ வெட்டி பியோட மதிப்பு என்னது 0 வந்தால் இது 1:1 விளக்கும் நிகழ்ச்சி 1:1 விளக்கும் நிகழ்ச்சி ஸோ இப்போ அவ்வளோதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னால 50 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 40 இதையும் கேன்சல் பண்ணால் 4/5 ஸோ நமக்கான ஆன்சர் என்னது 4/5 எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இங்கே இருக்குது ஸோ ஆப்ஷன் டி தான் 4 தான் ஆன்சர் அவ்வளோதான் புரியுங்களா ரைட் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கணக்கு புரியுங்களா ஸோ அப்போ ஒரு 5-6 கணக்கு போட்டிருக்கோம் அந்த 6 கணக்குலேருந்து ஏதாச்சும் ஒன்று குரூப் 4 இல்லை குரூப் 2 வரும் ரைட் ஓகே தேங்க்யூ இப்படி செஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ